உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் செந்நெறி பா தண்டபாணி என்கிறவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டுவது வரவேற்பிற்குரியது, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு இருந்திருந்தால் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறோன்னா, இங்கே பொதுவாகவே தமிழ் தமிழர்கள் அதே போல் தமிழுடைய மெய்யியல் இவற்றுக்கு இருக்கக்கூடிய இரண்டு விதமான சிக்கல்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த காவி சங்கிகள், இன்னொன்று கருப்பு சங்கிகள். இந்த காவி சங்கிகள் என்பவர்கள் இந்துத்துவ வடவேத ஆரியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள். கருப்பு சங்கிகள் என்பவர்கள் இங்கே பெரியாரிய திராவிட நாத்திக கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள். இவர்கள் இருவருக்குமே நீங்கள் வள்ளல் பெருமானார் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அவருடைய பாடல்கள் மூலமாக இவர்களுக்கு ஒத்துப்போவது போல தோன்றும். ஆனால் நாத்திகம் பேசுவோர் நாக்கு முடைநாக்கு என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கார். அதே போல் சாதி சமய குலம் கோத்திரம் ஆசிரம் வர்ணம் ஆசிரமம் ஆச்சாரம் இவர்கிட்ட எதையுமே பார்க்கக்கூடாது என்று இந்த காவி சங்கிகளுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். ஆக இந்த இருவருக்குமே நேர் எதிர் திசையில் தான் பயணம் செய்து உலக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், மனிதர் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கொலை புலால் தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதற்கு பேர் தான் சீவகருணை, உயிர்கருணை கொண்டிருத்தல் வேண்டும். இதுதான் மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் அப்படின்னே வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இந்த எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொதுவாக மனிதனுடைய ஒரு பொது புத்தி என்னென்னா, தன்னை மட்டும்தான் உயிரினமாக நினைப்பான், தாவரத்தை உயிரினமாக நினைக்க மாட்டான், புழு பூச்சிகளை எறும்பு முதல் யானை வரையிலான எந்த விலங்குகளையுமே உயிரினமாக நினைக்க மாட்டான். அப்போது கொலை புலால் தவிர்த்தல் வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறது காரணம், மனிதனை மனிதன் கொன்றால் மட்டும்தான் அதற்கு பெயர் கொலை என்று நமக்கு பொது புத்தியில் இருக்குது. இல்லை, எந்த உயிரை கொன்றாலும் அது கொலை தான். நீங்கள் உணவுக்காக ஒரு பறவையை கொன்றால் அதற்கு பெயரும் கொலைதான். நீங்கள் உணவுக்காக ஒரு ஆடு அல்லது மாட்டை கொன்றால் அதற்கு பெயரும் கொலைதான். அதனால்தான் கொலை புலால் தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் என்று ஞான சபையில் வள்ளல் பெருமானார் கட்டளையிட்டிருக்காங்க. ஆனால் அதே வேளையில் தர்மச்சாலையில் உணவு உண்பவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா உணவு என்பது ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது, பசியாற்றக்கூடியது என்பதற்காக வள்ளல் பெருமானார் அந்த இடத்துல நீங்கள் புலால் உண்பவராக இருந்தாலும் கூட தர்மச்சாலையில் போய் நீங்கள் உணவு உண்டு கொள்ளலாம். ஆனால் ஞான சபைக்குள் வரும்பொழுது நீங்கள் யாராக இருந்தாலும் புலை கொலை தவிர்த்தவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானாருடைய மிக முக்கியமான அவருடைய அல்டிமேட் மெசேஜ் டு தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த திமுக திக பெரியாரிய திராவிட ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்க சங்கர்கள் சங்கத்தினர் நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லிடலாம், நாங்கள் வந்து திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறோங்க, அதனால் பெருவெளிக்குள்ள கட்டிடம் கட்டுறதை நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு அதோடு வந்து வாயை மூடிக்கொண்டு மனதை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது உத்தமம். ஆனால் அதை செய்யாமல் வள்ளல் பெருமானாருடைய வாசகங்களையே வள்ளல் பெருமானாருடைய உபதேசங்களையே எழுத்துக்களையே திரித்து இவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றுறாங்க வந்து பார்த்திங்களா. இதற்கு பேர் தான் பித்தளை மாத்தி வேலை அப்படின்னு சொல்லுவோம். ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய எழுத்து ஆவணங்கள் அவர் என்ன பொருளில் என்ன ஒரு காலகட்டத்தில் என்ன இலக்கோடு சொன்னாரோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். நமக்கேற்றாற்போல் திரிக்கக்கூடாது. இப்படி தான் இந்த ஏபிஜே அருள் இளங்கோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, இடுக்கு இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் நடனமாடலாம் அப்படின்னு ஒரு பாடல் வருது, அதை வந்து வருவார் அழைத்து வாடி அப்படிங்கிறார். இதில் இடுக்கு என்பதற்கு உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய விளக்கத்தை அவர் கொடுத்தார். இடுக்கு என்றால் துன்பம் அப்படின்னு கொடுத்தார் இந்த ஏபிஜே அருள் இளங்கோ என்கிற ஒரு விஞ்ஞானி. அப்போவே நம்ம வந்து இதை மறுத்து வந்து காணொலி இட்டிருந்தோம். ஏனென்றால் இடுக்கன் வருங்கால் நகுக என்கிற இதில் தான் இடுக்கு என்கிறது வருது. இது வந்து ஒரு சினிமா பாடலாசிரியர் சினிமாவுக்கு தகுந்த மாதிரி துன்பம் வரும் வேளையில் சிரிங்க அப்படின்னு ஒரு பாட்டை எழுதிட்டார் இவர். அந்த சினிமா பாடலாசிரியர் சொன்ன அந்த துன்பம் என்கிறதை வைத்துக்கொண்டு இங்கே வந்து வாதம் பண்ணிட்டு இருக்கார். வள்ளலார் சொன்னது துன்பம் அப்படின்னு, ஐயோ அது வந்து கவிஞர் கண்ணதாசன் நினைக்கிறேன், அவர் யாரோ ஒரு பாடலாசிரியர் எழுதினது வந்து துன்பம், அவர் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டார். ஆனால் இடுக்கு இடுக்கி இடர் இடைபாடு இடர்பாடு என்று எப்படி நீங்கள் வந்து பார்த்தாலும் இதற்கு நெருக்கடி என்று தான் பொருள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சிதம்பரத்துக்குள்ளே சின்ன இடத்துல இண்டுக்குள்ளே ஆடாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு அம்பலம் இருக்குது, இங்கே ஒரு பெருவெளி இருக்கிறது, இங்கே வந்து நடனமாடுங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த பாடல்.
அதையே வந்து இந்த ஏபிஜி அருள் இளங்கோ தமக்கு ஏற்றாறு போல சினிமா பாடலாசிரியருடைய ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்து, அதுவும் வந்து வள்ளல் பெருமானார் பற்றி ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக ஆழமான பல ஆண்டுகள் வள்ளல் பெருமானாருடைய உபதேசத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கர்களாகவும், அதேபோல் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்களாகவும், வள்ளலார் உள்ளிட்ட ஞானியர்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவங்ககிட்டே இவங்க வந்து அவர்களுக்கே விபூதி அடிக்கிறார். இந்த ஏபிஜி அருள் இளங்கோ அவருடைய சீடர்கள் தான் இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் அதனுடைய அந்த அறிக்கை வெளியிட்ட சென்னரிப்பா தண்டபாணி போன்றவர்கள் என்று நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் எந்த பாடலிலும் பெருவெளியில் கட்டடம் கட்டக்கூடாது என்று எங்கும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் அந்த கருத்தை எடுத்துக்குவோம். சரி, நம்ம கேட்குறோம், வள்ளலார் எந்த பாடலிலாவது பெருவெளியில் நீங்கள் எப்படி வேண்டுமானால் மனம் போன போக்கில் கட்டடம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறாரா? அதற்கான ஒரு பாடல் ஆவணத்தையோ அல்லது நீங்கள் உரைநடை அல்லது வசன ஆவணத்தையோ ஒன்றை காட்டுங்களை பார்க்கலாம். பெருவெளிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜேசிபி வச்சு நோண்டி குழி தோண்டி அதில் பூரா காங்கிரீட் 10 லட்சம் 12 லட்சம் கிலோவிற்கு வந்து காங்கிரீட் கலவைகளை கொட்டி ஒரு மண்டபங்களாக கட்டி ஒட்டுமொத்தமான அதை சுற்றுலாத்தலமாக ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போல அதை மாற்றி ஞானசபை என்றிருக்கக்கூடிய அதற்கு வந்து சர்வதேச மையம் என்று பெயர் மாற்றி ஒட்டுமொத்தமாக வள்ளலாருடைய சன்மார்க்கத்தையே சிதைத்து விடுங்கள் என்று வள்ளல் பெருமானார் எங்காவது தன்னுடைய எழுத்தாவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரா? எந்த பாடலிலாவது குறிப்பிட்டிருக்கிறாரா என்பதை இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சென்னரிப்பா தண்டபாணி அவர்கள் இந்த பொது சமூகத்திற்கு வள்ளலாருடைய பின்பையே வள்ளலாருக்கே அவர் இதை வந்து எடுத்து சொன்னாரா நல்லாயிருக்கும். என்ன ஏனென்றால் வள்ளலார் இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் ஞானி, மாபெரும் மகான். முதல் இதை கவனத்தில் வச்சுக்கணும். என்னமோ அவர் இதெல்லாம் கேட்காம பார்க்காம இருக்கிறார் நினச்சிட்டு இருந்தா இவர்களை போன்ற அறியாமை மூடர்கள் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி வள்ளல் பெருமானர் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் மகான், ஒரு ஞானியருக்கு ஞானியர் அவர் உலவும் காலத்திலேயே நீங்கள் வந்து இப்படி வந்து திரித்து பொய் பேசுவது வந்து சரியா? அப்படி வள்ளல் பெருமானர் எங்காவது கட்டிக்கொள்ளலாம் என்கிறதே முதல்ல ஆவணமாக இருந்தால் அதை சொல்லுங்கள். ஊரநடிகள் உள்ளிட்ட அதே போல சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளல் பெருமானர் கூறியதாக பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களில் அந்த இடத்தில் குளம் கட்டக்கூடாது, கட்டிய குளத்தை மூடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். விவசாயம் வேளாண்மை செய்து காய்கறிகள் பயிரிடலாமா என்று கேட்டபோது அதை மறுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அங்கே வந்து தங்குமிடங்கள் கட்டலாமா என்று சில சன்மார்க்கர்கள் கேட்டபொழுது இல்லை இல்லை இங்கே அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் வந்து குறிப்பிட்டது தான் எள்ளு விழுந்தால் எள்ளு விழக்கூட எடுக்கக்கூட இடம் இருக்காத அளவுக்கு இங்கே கூட்டம் வரும் என்றார். அவர் கூறியதைப் போலவே இன்று ஐப்பூசத்தன்று மட்டுமே 15-18 லட்சம் பேர் வராங்க. தற்பொழுது மாதப்பூசத்திற்கு கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது மாதம் மாதம். ஆக அங்கே சென்று அவர்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் ஒரு பலன் கிடைக்காமல் எந்த ஒரு தனி மனிதரும் ஒரு இடத்துக்கு வந்து செலவு செய்து கொண்டு காலத்தை வந்து விரயம் செய்து கொண்டு வரமாட்டாங்க. அப்போ வந்து குவிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது. வள்ளல் பெருமானார் அந்த குறிப்பாக அவர் வந்து ஞானசபை உத்தர ஞான சிதம்பரத்தை பற்றி அவர் எழுதிய பாடல்கள் தனி தொகுதிகளாகவே இருக்கின்றன. உத்தர ஞான சித்திமாபுரத்தின் ஓங்கிய ஒரு பெரும் பதிகை, உத்தரஞான சித்தி மாபுரம் மாபுரம்ன்றார் அதையே, ஓங்கிய ஒரு பெரும் பதி, பதியின ஆலயம் என்று பொருள். உத்தரஞான சிதம்பர ஒளியை, உண்மையை ஒரு தனி உணர்வை, உத்தரஞான நடம்புரிகின்ற ஒருவனை, உலகலாம் வழுத்தும் உத்தரஞான சுத்த சன்மார்க்கம் ஓதியை கண்டுகொண்டேன் அப்படின்னு உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் கொஞ்ச நஞ்ச பாடல்கள் அல்ல. அதனால் வந்து உத்தரஞான சிதம்பரம் என்பது அங்கே தான் தமக்கு வந்து ஏமசித்தி கிடைத்தது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பிரணவ ஞானதேகம் கிடைத்தது உத்தரஞான சிதம்பரத்தினால். குறிப்பாக தர்மச்சாலையும் ஞான சபையும் உள்ள இடத்தில் அங்கே அவர் தங்கியிருந்த போது தான் தமக்கு அத்தனை சித்திகளுமே கிடைத்தது அப்படிங்கிறத தம் பாடல்கள் மூலமாக பதிவு பண்ணியிருக்கார். மேட்டுக்குப்பத்தில் இறைவர் அவரோடு கலந்த நிகழ்வு மட்டும்தான் நடந்ததே தவிர, ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு அவருடைய வாழ்நாளில் கிடைத்த அத்தனை வரங்களும் குறிப்பாக இந்த முத்தேகங்களும் அதற்கு முன்பாக ஏமசித்தி என்று சொல்லக்கூடிய பொன்னாக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம், அதே போல் சித்திகள் அருணான்கு 7 கோடி என்று சொல்லக்கூடிய அந்த சித்திகள் எல்லாம் அவருக்கு கிடைக்க பெற்றது.
உத்தரஞான சிதம்பரத்தில் அவர் தங்கியிருந்த காலத்தில்தான் என்பதை வள்ளல் பெருமானார் பதிவு செய்கிறார் தன்னுடைய ஆவணங்களில். இப்படிப்பட்ட நிலையில் வந்து வள்ளல் பெருமானார் எந்த பாடலிலும் குறிப்பிடவில்லை கட்டக்கூடாது என்று சொல்வர்கள். அதே போல கட்டலாம் என்று வள்ளல் பெருமானார் எந்த பாடலில் சொல்லியிருக்கிறார்? நீங்கள் மனம் போன போக்கில் 100 கோடி 200 கோடி செலவு செய்து அதை வந்து விஐபியினுடைய சூட்டுகள் தங்கக்கூடிய அறைகளாக, அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளாக மண்டபங்களாக அதை கட்டி கொள்ளலாம், கட்டி சிதைத்து விடலாம் என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காருன்னு ஆவணத்தை முன்வைங்க. ஒன்று. அடுத்ததாக, பெருவெளி என்பது வெறும் பூமியை குறிக்காது, வெளி என்பது விண்ணை குறிக்கும் அப்படின்னு இந்த பா தண்டமானி அவர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தைச் சேர்ந்த அவர் வந்து இதுக்கு வந்து வள்ளல் பெருமானாரை விட இவர் ஒரு படி மேலே போய் வள்ளல் பெருமானாருக்கு இவர் தான் குரு போல அப்படி ஒரு அடி அடிச்சிருக்காரு. பெருவெளி என்பது வெறும் பூமியை குறிக்காது, வெளி என்பது விண்ணை குறிக்கும் அப்படின்றிருக்கார். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்னா, ஒன்று இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சங்கத்தினருக்கு மெய்யியலும் தெரியவில்லை, அதே போல் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய இந்த அறிவியலும் இயற்கை உண்மை மெய்யியல் அறிவியலும் இவர்களுக்கு புரியவில்லை என்பதைத்தான் குறிக்கிறது. விண் என்றால் எங்க என்ன, விண் அப்படின்னா இவர் நினச்சிட்டு இருக்காங்க வானத்தை இங்கிருந்து பார்க்கும்போது வானமாக தெரியுது இல்லை, அது மட்டும்தான் விண், அதற்கு பேர் தான் வந்து வானம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். விண் என்பது எங்கே எங்கெல்லாம் இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா விண் இல்லாத இடமே கிடையாது. முதல்ல இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த பா தண்டமானி அவர்கள் அவருடைய சன்மார்க்க சங்கத்தில் உட்கார்ந்துக்குங்க. முதல்ல நீங்கள் சத்விசாரம் செய்யுங்க. எப்படி செய்யணும்னா ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், மண் சட்டியை எடுத்துக்கங்க, காலி மண் சட்டியை. இப்போ அந்த மண் சட்டியை வந்து அங்கே இருக்கிறவர்கள்லாம் கேளுங்க, மண் சட்டிக்கு வெளியே இருக்கக்கூடியது வெட்ட வெளி, இப்போ மண் சட்டிக்கு உள்ளே இருக்கு இல்லையா அதற்கு பேர் என்ன வெளி? இடையில் மண்பானை என்கிற ஒரு தடுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ வெளியிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ட வெளி தான், மண் சட்டிக்கு உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வெட்ட வெளி தான். இடையில் தடுத்து கொண்டிருப்பது அந்த மண்பானினுடைய அதனுடைய அந்த தடி சுவர் மட்டும்தான் தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆக உள்ளேயும் வெட்ட வெளி, வெளியேயும் வெட்ட வெளி. நீங்கள் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது விண்ணை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறீங்க? இந்த பூமி, சந்திரன், சூரியன் உள்ளிட்ட 9 கோள்கள், அதே போல் இந்த பால்வெளி மண்டலம், கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள், இது எல்லாமே எங்கே இருக்குது? விண்ணுக்குள் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு அணு என்பது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அணுவுக்கு வெளியேயும் அதே போல் வெட்ட வெளி, அணுவிற்கு உள்ளே நடுமையத்திலும் வெட்ட வெளி இருக்கிறது. இந்த வெட்ட வெளி தான் நீங்கள் வந்து அதிலிருந்து தான் இந்த உலகம் எல்லாம் தோன்றியிருக்கிறது, பிக்பேங் தியரி அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் கூட அதை பற்றி பெரிய அளவிற்கு எழுதியிருக்காங்க. ஆக ஒரு வெட்ட வெளியிலிருந்து தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விண்ணிலிருந்து தான் ஒட்டுமொத்தமான இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறது என்பது விஞ்ஞானம். ஆக அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளி என்பது விண்ணைத்தான் குறிக்கும், அது வந்து பூமியை குறிக்காது என்று கூறுவது எவ்வளவு அறியாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் வள்ளல் பெருமானாருக்கு நீங்கள் பாடம் எடுப்பதைப் போல எடுப்பது வந்து அதைவிட அபத்தமான ஒன்று என்பதை இங்கே நாம் உறுதியாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக, ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த ஞான சபையை பற்றி குறிப்பிடும் பொழுதும் அந்த பெருவெளியை பற்றி குறிப்பிடும் பொழுதும் சர்க்குரு மணிமாலையில் 17வது பாடல், அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருட்பெரு வெளித்தலத்தெழுஞ்சுடரே அப்படின்றாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருட் பெருவெளி தலத்து எழுந்த சுடரே அப்படின்றாங்க. பெருவெளி தலம் அப்படின்றாங்க. தலம்னா என்ன? நம்ம ஒரு கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வந்து ஒரு கோயிலை பார்த்தால் தலம், தலத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். தலம் என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பூமியில் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது தான். அப்படி பார்க்க போனால் தனி அருட்பெருவெளி தலத்து எழுந்த சுடரே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார், பெருவெளி தலம் என்கிறார். இதை வந்து பா தண்டமானி அவர்கள் வள்ளல் பெருமானார் சொன்னது தவறு என்று சொல்லி வள்ளல் பெருமா, மிஸ்டர் வள்ளலார் நீங்கள் இப்படிலாம் எழுதக்கூடாதுங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதுங்க, நீங்கள் வெளி அப்படின்னாலே விண்ணு தான், நீங்கள் பாட்டில் தப்பு தப்பாக பூமியில் தளம்லாம் எழுதாதீங்க அப்படின்னு நீங்கள் வள்ளலாருக்கு வந்து முடிஞ்ச பாடம் எடுங்க. அதில் அந்த பாடல் என்ன சொல்கிறாங்க? சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனியருட்பெருவெளி தளத்திலும் சுடரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தைப்பூசத்தன்று சந்திரனும் விண்ணில் தோன்றுகிறான், சூரியனும் விண்ணில் தோன்றுகிறான், எதிரே அக்னி என்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஜோதியும் காட்டப்படுகிறது. இந்த சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருட்பெரும்
அருட்பெரு வெளித்தலத்தெழும் சுடரே, அப்படிப்பட்ட சந்திரரும் சூரியரும் ஒளிபெற விளங்கக்கூடிய உத்தரஞான சிதம்பர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஞானசபை இருக்கக்கூடிய இடத்துல தனி அருட்பெரு, தனின்றார், இது வந்து யுனிக் என்று பொருள். இந்த இடத்துல வேற எதோடு நீங்கள் ஒப்பிட முடியாத தனியான அருள், அருள் கொண்ட பெருவெளித்தலம், அந்த பெருவெளித்தளத்தில் எழுகின்ற சுடரே அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுறார். இதற்கு மேல் வந்து நீங்கள் விண்ணுக்கும் பூமிக்கும் எல்லாம் இப்படி வந்து கதை கட்டி கொண்டிருந்தால் வள்ளலாரை வந்து நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கீர்கள் என்பது நமக்கு தெரியல. அடுத்தது அதே பாடலில் சொல்கிறாங்க, வந்திர விடை என கருள் அமுதளித்து வாழ்க என்றருளிய வாழ்முதற் பொருளே, மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே, மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே, தந்திரம் யாவையும் உடைய மெய்ப்பொருளே, தனி நடராச சர்க்குரு மணியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி, மந்திரம், மருந்து மூன்றையும் கொண்டு வந்துட்டார். ஆக சூரிய சந்திரன், அக்னி, மணி, மந்திரம், மருந்து இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெருவெளித்தலம் என்பதுதான் அங்கே வந்து உத்தரஞான சிதம்பரம் ஞானசபை அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கு பிறகும் நீங்கள் வந்து பெருவெளி என்பது விண்ணை குறிக்கக்கூடியது, மண்ணை குறிக்கக்கூடியதல்ல என்றெல்லாம் வந்து கூறிக்கொண்டிருந்தால் இது வள்ளல் பெருமானாருக்கு அடுக்காது, சுத்த சன்மார்க்கத்திற்கு அடுக்காது. நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறேன், வெள்ளை உடை அணிந்து கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொண்டு நன்கொடைகள் பெற்றோ அல்லது சுய காசை போட்டோ வருகிற போகிறவர்களுக்கு உணவு அளித்தால் மட்டுமே அது சுத்த சன்மார்க்கம் அல்ல. வள்ளல் பெருமானாருடைய மரணமிலா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்வதற்கான முதல் படிதான் இந்த தர்மச்சாலை, அதே போல அன்னவரையும் செய்யக்கூடிய செயல். எனவே அத்தோடு நின்றுவிட்டு எங்கள் வள்ளல் பெருமானாருடைய வாசகங்களையே திரித்து சொன்னால் இது வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை நீங்கள் செய்வதாகத்தான் பொருள். எனவே இந்த வாதம் இந்த சென்னையைச் சேர்ந்த அந்த ஒருங்கிணைந்த இந்த மாவட்ட சுத்த சன்மார்க்கம் முன்வைக்கக்கூடிய வாதம் மிகவும் அபத்தமானது, கேலிக்குரியது, நகைப்புக்குரியது. இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் திமுக அரசுக்கு ஆதரவு தேடுவதற்காக வள்ளல் பெருமானரை வளைக்காதீர்கள். நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டு போங்க, நாங்கள் திமுகவினுடைய சொம்புகள், நாங்கள் திமுகவினுடைய முட்டுகள், நாங்கள் திமுகவினுடைய பீரங்கிகள், நாங்கள் திமுகவினுடைய துதிபாடிகள் என்று வெளிப்படையாகவே சொல்லிக்கொண்டு நீங்கள் பெருவெளிக்குள்ள வந்து திமுக அரசு கட்டக்கூடிய கட்டுமானத்தை ஆதரிக்கிறோம்னு அத்தோடு நிறுத்திக்கங்க. வள்ளல் பெருமானரெல்லாம் வளைக்காதீர்கள், வள்ளல் பெருமானாருடைய உபதேசங்களையும் அவருடைய பாடல்களையும் திரிக்காதீர்கள். இது மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் என்பதை மனதில் கொள்ளுங்கள். சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயர் வைத்து கொண்டு வள்ளலாரையே நீங்கள் திரிப்பது என்பது வள்ளலாருக்கு செய்யக்கூடிய துரோகம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.